கிறிஸ்துவும் சிவ விஷ்ணுக்களும் அந்த இரண்டுக்கும் நடுவிலே இன்றைக்கு கிறிஸ்துமஸ். அது லோகம் பூராவிலும் ரொம்ப பேர் மதானுஷ்டான தினமாகவோ அல்லது ஹாலிடே உல்லாசமாகவோ ஹோலிடேயாகவோ வெறும் ஹாலிடேயாகவோ கொண்டாடும் நாளாக இருக்கிறது. இதன் காரண புருஷரையும் நம்மை சேர்ந்தவராக அதிலும் தம்முடைய பெயராலேயே நான் சொன்ன அந்த சிவ விஷ்ணு அபேதத்தை காட்டுகிறவராக சொல்லிக் கொள்ளலாமோ என்று தோன்றுகிறது. உரை நிகழ்ந்தது 1966 வைகுண்ட ஏகாதசியான டிசம்பர் 23க்கும் திருவாதிரையான அம்மாத 27-28க்கும் இடையில் உள்ள 25ஆம் தேதி என்று வாசகருக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம். அவர் பெயர் என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிறோம். அது ஜெர்மானிக் என்றும் டியூட்டோனிக் என்றும் சொல்கிற பாஷா குரூப்பை சேர்ந்த ஜெர்மன் பாஷை, இங்கிலீஷ் பாஷை, டச், இன்னும் ஸ்காண்டினேவியன் பாஷைகள் என்பதாக நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் முதலான தேசங்களில் பேசப்படும் பாஷைகள் ஆகியவற்றில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பெயர்தான் ஜெர்மானிக் பாஷை. அவருடைய அவருக்கு மூலத்தில் ஹீப்ரூக்களின் பாஷையில் என்ன பெயரோ அதுவே சம்ஸ்கிருத ஸ்ராவணி, தமிழ் ஆவணியாக உருமாறின மாதிரி இந்த பாஷைகளில் ஜீசஸ் என்று ஆகியிருக்கிறது. அவர் இந்த பாஷைகள் வழங்குகிற ஐரோப்பாவை சேர்ந்தவரே இல்லை, நம்முடைய ஆசியா கண்டத்துக்காரர் தான் அவர். அவருடைய தாய் பாஷை அர்மியன் என்கிறது. அது ஹீப்ரூக்களின் பாஷைகளான செமிட்டிக் குரூப்பை சேர்ந்த ஒரு பாஷையே. அதிலே அவருக்கு வைத்த பெயர் ஏஷ்வா என்கிறது. அந்த ஃபைனல் வாவை ஆ மாதிரி பட்டும் படாமலும் சொல்ல வேண்டும். அதுதான் மற்ற ஐரோப்பிய பாஷைகளில் ஜோஷ்வா என்றும் ஜீசஸ் என்றும் ஆயிற்று. யக்கர வரிசை ஜகர வரிசையாவது எல்லா இடத்திலும் உண்டு. வேதத்திலேயே மற்ற சாக்கைகளில் கிளை பிரிவுகளில் ய என்று வருவது வடதேசத்தில் இப்போதும் அனுஷ்டானத்தில் இருக்கிற சுக்ல யஜுர்வேதத்தின் மாத்யந்தின சாக்கையில் ஜ என்றுதான் வரும். யமுனாவை ஜமுனா என்கிறார்கள், யந்திரம் என்பதை ஜந்தர் என்கிறார்கள். தமிழிலே சம்ஸ்கிருத ஜவை ய ஆக்குவது சகஜம். வேடிக்கையாக இதற்கு ஒரு கான்வர்ஸ், சம்ஸ்கிருதத்தில் யாமம் என்றே இருப்பதை நாம் ஜாமம் என்கிறோம். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் ஈஸ்வரன் ஈ தான் ஜீசஸில் ஜி ஆகியிருக்கிறது. அந்த ஜியை நாம் மறுபடி யகாரப்படுத்தி ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஏசு என்கிறோம். மூல ஈஸ்வ நம்முடைய ஈசதான், அதாவது சிவநாமாதான் என்று வைத்து கொள்ளலாமே என்று தோன்றுகிறது. அப்படி சொன்னால் நம்மவர்கள் அந்த மதஸ்தர்கள் இரண்டு பேரிலுமே யாராவது அபிப்பிராய பேதமாக சொல்வார்களோ என்னவோ. பேதம் வேண்டாம் என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனபடியால் வைத்து கொள்ளலாமே என்றில்லாமல் வைத்து கொள்ளலாமோ என்று தோன்றுகிறது என்று வேண்டுமானால் திருத்தி கொள்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்டில் ஜீசஸை ஈசனாக சொல்லலாமோ என்று கிரைஸ்டுக்கு வருகிறேன். அது முழுக்கவும் ஐரோப்பிய பாஷையாகவே ரூபமான உருவான வார்த்தைதான். நாம் பட்டாபிஷேகம் என்று விசேஷமாக அபிஷேகம் பண்ணுகிறோமோ இல்லையோ, மங்கள ஸ்நானம் என்று தலைக்கு தைலம் வைத்து அப்படி பண்ணுகிறது. இதே மாதிரி எல்லா தேசங்களிலும் மத சாஸ்திர பூர்வமாக தைலம் தேய்ப்பதாக இருந்திருக்கிறது. அப்புறம் ஸ்நானம் பண்ணுவிக்கிறது இல்லை, தைலம் தேய்த்து மட்டும் நிறுத்தி விடுவது. கொஞ்சமாக பூசுவதால் அதுவே உள்ளே போய்விடும். அதற்கு அனாயிண்ட் பண்ணுவது என்று பெயர். ஈஸ்வரனே அந்த மாதிரி சில பேரை லோகோதாரணம் பண்ணுவதற்காக அனாயிண்ட் பண்ணி, அதாவது பட்டாபிஷேகம் பண்ணி மெசையா என்று அனுப்புவதாக சொல்வார்கள். ஹீப்ரூ மேஷியா இங்கிலீஷில் மெசையா ஆயிற்று. அதற்கே ஐரோப்பிய பாஷையான கிரீக்கில் இருக்கிற பெயர் கிரைஸ்டோஸ் என்பது. அதன் அடியாகத்தான் இங்கிலீஷ் முதலான பாஷைகளில் கிரைஸ்ட் என்ற வார்த்தை ஏற்பட்டது. ஜீவ சமூக உத்தாரணத்துக்கென்றே ஈஸ்வரன் அனாயிண்ட் பண்ணி அனுப்பினவரே
ஜீசஸ் என்கிற நம்பிக்கை உள்ள மதஸ்தர்கள் அவர் ஒருத்தரையே குறிப்பாக அப்படி சொல்வதாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜீசஸுக்கு ஈச சம்பந்தம் காட்டின மாதிரி இந்த கிரைஸ்டுக்கு கிருஷ்ண சம்பந்தம் காட்டினால் என்ன என்று தோன்றுகிறது. கிருஷ்ணனை நாம் கிஷ்டன், கிட்டன், கிருட்டினன் என்றெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி கிறிஸ்டன் என்றும் தான் சொல்லலாம். முடிவிலே சொல்லும் அன்விகுதி தமிழில்தான் உண்டு. நாம் ஈஸ்வரன் என்பது வடக்கத்திக்காரர்களுக்கு ஈஸ்வர் தான். நம் சங்கரன், ராமன் எல்லாமே சங்கர், ராம் இப்படித்தான் என்று இப்படித்தான் வர வர இங்கேயும் அதுவே ஃபேஷன் ஆகி வருகிறது. அது இருக்கட்டும், அன்விகுதி போய்விட்டால் கிறிஸ்டன் ஆன கிருஷ்ணன் என்ன ஆவான்? கிறிஸ்டென்றுதான் ஆவான். சிவ சம்பந்தமானது சைவம், விஷ்ணு சம்பந்தமானது வைஷ்ணவம் என்று ஆரம்ப இகாரம் ஐகாரமாகிற மாதிரி கிறிஸ்ட் சம்பந்தமானது கிரைஸ்ட் என்றே ஆகும். அப்படித்தானே ஆகக்கூடி ஜீசஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஈக்குவல் டு ஈஷ கிருஷ்ணன். நெடுநேரம் தாமும் சிரித்து உடன் இருந்தோரையும் சிரிக்க வைத்துவிட்டு ஸ்ரீசரணர் தொடர்கிறார். இப்படியாகத்தானே சிவ விஷ்ணு அபேதம் காட்டுகிற மாசத்திலே அந்த இரண்டு பேருக்குமான திருநாள்களுக்கு மத்தியிலே வருகிற கிறிஸ்துமஸ் பண்டிகையின் காரண புருஷர் தம்முடைய பெயரிலேயே ஈஸ்வரன் என்று சொல்லப்படும் சிவன் விஷ்ணுவின் பூர்ணாவதாரமான கிருஷ்ணன் ஆகிய இரண்டு பேரின் பெயர்களையும் பேதம் பார்க்காமல் ஒன்று சேர்த்து வைத்து கொண்ட மாதிரி காட்டுகிறார் என்று சமய சமரசத்தை மேலும் கொஞ்சம் நீட்டி பார்க்கலாமோ என்று தோன்றிற்று. தோன்றினதை சொன்னேன்.